2022-23 ஆண்டுக்கான தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரு அழகர்ராஜ், தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தை சேர்ந்தவர். அதே போல தமிழக ஆறு மற்றும் ஏரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு விஸ்வநாதன். இருவரையும் வரவேற்று பேச தொடங்கலாம். வணக்கம். வணக்கம் விஸ்வநாதன் சார். முதல் கட்டமா இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? வேளாண் துறைக்கு என்ன தனி பட்ஜெட் இவங்க இரண்டாவது முறையா தாக்கல் செய்யறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து கோரிக்கைகளும் முழுவதுமாக இந்த பட்ஜெட்ல பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா? திமுக அரசு அமைந்ததுக்கு பிறகு இரண்டாவது முறையாக வேளாண்மைக்கான தனி பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. இதை நாங்க வந்து வரவேற்கிறோம். அதே நேரத்துல விவசாயிகளுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு இது வெற்றியாக நாங்க கருதுகிறோம். இப்ப இந்த பட்ஜெட்ல வந்து இப்ப தமிழகத்துல மதிப்புக்குரிய மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாங்க வந்து கோரிக்கை வச்சபடி, விவசாயிகள் கோரிக்கை வச்சபடி இந்த பட்ஜெட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்ப கரும்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2950 ரூபா டன்னுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை இல்லாம 10 கோடி ரூபா வந்து எக்ஸ்ட்ரா அறிவிச்சிருக்காங்க. கரும்பு விவசாயிகளுக்கு 2900 பயன்படக்கூடிய வகையில வந்து அதை பயன்படுத்திக்கலான்ட்டு. அதே நேரத்துல இயற்கை விவசாயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 71 கோடி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பயிர் வகைகள் அண்டு சிறு தானியங்கள் இவையெல்லாம் வந்து திருச்சியை உள்ளிட்ட வந்து கிட்டத்தட்ட 7, 8, 9 மாவட்டங்களை வந்து அந்த சிறு தானிய மற்றும் பயிர் வகைகள் வந்து விவசாயிகள் வந்து மானியம் பெறுவதற்கு அந்த சிறுதானிய மண்டலமாக ஒரு திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தூத்துக்குடி, தென்காசி, அதேமாதிரி நெல்லை இந்த மாவட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் வந்து எண்ணெய் வித்துகள், எண்ணெய் வித்துகளுக்கு 27.7 கோடி அறிவிச்சிருக்காங்க. அதே மேல வந்து டிஜிட்டல் விவசாயம் செய்யறதுக்கு 8 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி வந்து நிறைய திட்டங்கள் இந்த அரசு வந்து விவசாயிகளுக்காக நிறைய மானியங்களை வந்து அறிவிச்சிருக்கு. விவசாயிகளுடைய விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் விவசாயத்தை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசு கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு வந்து இந்த வேளாண் பட்ஜெட்ல நிறைய ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதே மாதிரி வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் வந்து இப்ப வந்து இந்த பட்ஜெட் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஹலோ ஹலோ சார், நீங்க பேசலாம். நெல்லுக்கு வந்து நெல்லு போன ஆண்டுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல முன்னே இருந்ததுல 600,000 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க. அது எங்களுக்கு இப்ப இந்த பட்ஜெட் மூலமாக இன்னும் விவசாய நெல்லு விவசாயியுடைய உற்பத்தி அதிகமாக ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நெல்லுக்கான வந்து விலை வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்க வேண்டும் என்று இந்த அரசை வந்து நாங்கள் கேட்டிருக்கோம். நெல்லுக்கு அதிக விலை எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். அது வந்து அந்த அந்த ஓகே, சரிங்க சார், தொடர்ந்து உங்ககிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி அழகர் சார், நீங்க இந்த வேளாண் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? உங்க சங்கத்துல இருந்து நீங்க முன்வைத்த கோரிக்கைகள் எல்லாம் அரசு காது கொடுத்து கேட்டிருக்கா? முழு திருப்தி இருக்கா இந்த பட்ஜெட்ல? வணக்கம் சார். நாங்க இந்த நீண்ட காலமா அந்த வேளாண் பட்ஜெட்னு சொன்னதை திமுக அரசு ஏத்துக்கிட்டு கடந்த ஆண்டு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் கூட முழுமையான பட்ஜெட் அவங்களால தாக்கல் பண்ண முடியல. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இந்த நடை வந்து முழுமையான பட்ஜெட்டு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்கு வந்து வேளாண் துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வரலாற்று சிறப்பு முக்கிய நிகழ்வா பாக்குறோம். முதல் முறையா முழுமையான பட்ஜெட் இந்த ஆண்டு தாக்கல் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையிலேயே நாங்க தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பா மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெல்லுக்கு உரிய விலை வேணும். நெல்லுக்கு வந்து விலை உரிய விலை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க மானியங்கள்லாம் போர்ட்ஸ் பண்ணி கேட்கவே மாட்டோம். அது ஒண்ணு நாங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே முதலமைச்சரை வந்து தனியா சந்திச்சே சொன்னோம். முதலமைச்சரும் செய்யறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமிழ்நாடு பூரா உழவர் 1000 விவசாயிகள் 800 விவசாயிகள் கொண்ட தனித்தனியா விவசாயிகள் செயல்பட முடியல. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமிழ்நாடு பூரா தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. திருவாரூர்லயே இந்த ஆண்டு போன ஆண்டுலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்லாம் வந்து நிதி சரியான டயத்துல கிடைக்காம பல நிறுவனங்கள் வந்து அப்படியே சிதைஞ்சு போச்சு. அத மாதிரி இல்லாம அந்த நிறுவனங்களை வந்து தொடர்ந்து கொண்டு போறதுக்கான இதெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அத முதலமைச்சர் வந்து இப்ப அதுல முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதையும் நாங்க உண்மையிலேயே வரவேற்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, திருவாரூர்ல ஒரு வேளாண் கல்லூரி வேணும்னு நீண்ட நாளா கோரிக்கை வச்சோம். அதை பரிசீலிச்சு நடவடிக்கை எடுக்கதா சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு இந்த ஆண்டு அறிவிக்கல. அது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. வரும் ஆண்டுகள்ல முதலமைச்சர் நிச்சயமா பரிசீலிச்சு செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் பனைக்கன்றுகள் வந்து இந்த மண் அரிப்பை தடுக்கிற வகையில பனைக்கன்றுகள் வழங்கி, பனைமரக்கன்றுகளை வழங்கி, நீங்க எல்லாம் பனைமரங்கள் வளர்க்கறது ஊக்குவிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அது பெரிய ஒரு நல்ல அறிவிப்பா தான் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஊர் முழுவதும் இருக்கிற அந்த இலவச மின்சாரத்துக்கு பதிவு பண்ணி காத்திருப்போர் பட்டியல நீண்ட காலமா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் திருப்திப்படுத்துற வகையில 5,157 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்கா இருக்கு. நாங்க இந்த நஞ்சில்லா உணவு அது நீண்ட காலமா வலியுறுத்திட்டு இருக்கேன். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்ப கேன்சர் பல வியாதி இல்லாத மனிதனே இல்லாத அளவுக்கு ஆயிட்டு. இதுக்கெல்லாம் எங்க அப்பா தாத்தா எல்லாம் வியாதி இல்லாம நீண்ட நாள் வளர்ந்தாங்க. காரணம் என்னன்னு, எங்க அப்பா சாகும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 வயசுக்கு இறந்தாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் 60 வயசு 65 வயசு இருப்பேனான்னு தெரியல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நஞ்சு உள்ள உணவு. மிகப்பெரிய அளவுல களைக்கொல்லி போடாத வயலே இல்லை. இப்ப நேரடி விதைப்பு செஞ்சாலும் நடவு நட்டாலும் களைக்கொல்லி போடாத வயலே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமை இருக்கு. அதுக்கு அதையெல்லாம் போக்குற விதமா அதை நிப்பாட்டிட்டு எங்க தாத்தா பாட்டன் எங்க தாத்தா அப்பா செஞ்ச மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தனி நிதி ஒதுக்கணும்னா அதுக்கு ஏதோ குறைவான நிதி, இது ஒரு 400 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாலும் கூட காலப்போக்கில் அதிகரிச்சு இன்னும் ஊக்குவிப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இயற்கை விவசாயம் அதிக மகசூல் எடுக்கிற விவசாயிக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். ஏற்றுமதி இயற்கை பொருளை ஏற்றுமதி பண்றதுக்கு உங்க ஊக்குவிப்பான்றிருக்கிறாரு. அதெல்லாம் உண்மையிலே நல்ல அறிவிப்பு தான். 80-85% கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. பாக்கி இருக்கிற கோரிக்கையும் வருங்க ஆண்டுகள்ல பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட்ல நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. முழுமையா அந்த பட்ஜெட் ஓரளவுக்கு நல்ல விவசாயிகளோட விவசாய சங்கங்களோட ஆலோசனை பெற்று நல்ல பட்ஜெட்டா தான் போட்டிருக்கிறாங்க. வரவேற்கிறோம் உண்மையிலே. ஓகே சார், இப்போ இந்த பட்ஜெட் குறித்த முதல் கட்ட கருத்தை சொல்லியிருந்தீங்க. திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னாலே உழவர் சந்தைகளை அவங்க எப்பவும் பெரிதா பேசுவாங்க. கலைஞர் ஆட்சி காலத்துல உழவர் சந்தைகள் கொண்டு வரப்பட்டது. உழவர் சந்தைகளுக்காகவும் மறுபடியும் இந்த பட்ஜெட்லயும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 உழவர் சந்தைகள் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய 50 உழவர் சந்தைகளை சீரமைப்பதற்காக 15 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புதிதாக உழவர் சந்தைகளை அமைப்பதற்கும் 10 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக இந்த வேளாண் பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உழவர் சந்தைகளுடைய முக்கியத்துவம் என்ன? மீண்டும் உழவர் சந்தைகள் உயிர் பெறும் பட்சத்துல அது விவசாயிகளுக்கு எந்த வகையில பயன் தரும்? விஸ்வநாதன் சார் நீங்க சொல்லுங்க. இப்ப உழவர் சந்தைங்கிறது வந்து விவசாயிகள் வந்து தாங்கள் உற்பத்தி பண்ணிய அந்த காய்கறிகளை கொண்டு சென்று அந்த உழவர் சந்தையில விற்று லாபம் பெறுவதற்கு தான் அந்த உழவர் சந்தை வந்து அந்த திமுக கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது, அது பயனுள்ளதா இருக்கு. அதுக்கு இப்ப வந்து 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க அதை மேன்மைப்படுத்துறதுக்கு. அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா, உழவர் சந்தையில அந்த தரகர்கள் இல்லாம கொஞ்சம் அந்த அரசாங்கம் பாத்துக்கணும் உழவர் சந்தையில. அந்த ஏன்னா இங்க இருந்து கொண்டு போனோம்னா அதுக்கு சீட்டு காசு கொடுன்னுக்குறாங்க. காய் நாங்க ஒத்துக்கிறோம், கம்மி ரேட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதனால உழவர் சந்தை வந்து அந்த உழவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. விவசாயிகள் வந்து லாபகரமான விலையை வந்து விற்பனை பண்ணணும், அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் குறைஞ்ச விலையில கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உழவர் சந்தையை வந்து உருவாக்குனாங்க. அந்த உழவர் சந்தை உருவாக்கின நோக்கம்
இந்த அரசு நிறைவேற்றப்படணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அடுத்தது வந்து நெல்லுக்கு போதுமான விலை 2500 ரூபாய் வந்து டன்னுக்கு நாங்கள் வந்து கேட்டிருந்தோம், விவசாயிகள்லாம் கேட்டிருந்தோம், போக போக அறிவு பண்ணாங்க. இப்போ வந்து அதுக்கு உண்டான அந்த மானியம் அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அது போதுமானதாக எங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அடுத்தது வந்து நேரடி நெல் குழுமையத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். தற்காலிகமாக அங்கங்கே வாடகைக்கு வந்து நெல் குழுமையத்தில் அமைக்கிறாங்க, அதில் குடோனு இல்லை. கொண்டு நாங்கள் நெல்லை கொட்டினோம்னா வெயிலில் காயுது, மழை பெஞ்சா நனையுது, வீணாக போகுது, முளைக்குது, அதனால் விவசாயிகள் பயங்கரமாக நஷ்டம் தானே. அதே நேரத்தில் வந்து அந்த நெல்லை கொண்டு போனாங்கன்னா அது வந்து அரிசி அரைச்சி திருப்பி சொசைட்டிக்கு தான் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப அது அரிசி வந்து ஒரு மாதிரி வாடடிக்கும். அதனால இந்த அரசு விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று, விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எப்படி பட்ஜெட்ல மானியம் அறிவிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நெல் நேரடி நெல் கொள்முதலத்தை வந்து ஒரு கட்டணம் அமைச்சு, ஒரு குடோன் அமைச்சு அந்த நெல்லை வந்து அதில் கொட்டி வச்சிருந்தா இப்போ மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கா அது மாதிரி பண்ணிட்டான், எங்களுக்கு வந்து நெல் நனையாது, காயாது, எங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. அந்த நேரடி நெல் கொள்முதலையும் நிரந்தர நெல் கொள்முதலையும் எங்களுக்கு வேணும். அதேமாரி முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க நடமாட நெல் கொள்முதலையும் கொண்டு வரும்னு சொல்லிட்டு, அந்த நடமான நெல் கொள்முதல் வந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் முறை வந்து எங்களை வந்து அலைய விடுது, விவசாயிகளை வந்து அலைஞ்சி அதை செலவு பண்ணி 250 ரூபா செலவாகுது. அதனால வந்து பழைய முறையே வந்து இந்த அரசு கையாள வேண்டும். நேரடி நிரந்தர நெல் கொள்முதல் எங்களுக்கு வந்து தேவைன்னு எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த கோரிக்கை வைக்கிறோம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நேத்தி அறிவிச்ச இந்த நேரடி நெல் கொள்முதலத்துல வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அதாவது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறாங்க. அப்படிங்கும் போது அது விவசாயிகளுக்கு வந்து அது ஏன்னா ஒரு இவங்க அறிவிக்கிறது 50 ரூபாய் 100 ரூபாய் அறிவிப்பாங்க நெல்லுக்கு, அதே 100 கிலோ மூட்டைக்கு 100 ரூபா வாங்கிட்டாங்கன்னா அதனால எங்களுக்கு பயன் என்ன? அதனால வந்து அரசு அதையும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்கணும். அது அவங்க சொல்றாங்க நெல் பிடிக்கிறவங்க எங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தினா நாங்கள் ஏன் அதில் இது பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இந்த அரசை வந்து நெல் கொள்முதலில் ஈடுபட்டுக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கணும், போதுமான அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து செஞ்சு விவசாயிகள் வந்து விவசாயிகளுடைய நெல்லையோ பழத்தையோ கை வைக்காம இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நேற்று அறிவித்த பட்ஜெட்டில் கூட எங்களுக்கு கடமடா வளைக்கும் தண்ணீர் போர்வருக்கு அந்த 10 மாவட்டத்தில் வந்து 694 கிலோமீட்டர் வந்து உடனடியாக தண்ணி குறிப்பிட்ட நேரத்தை போய் சேர்வதற்கு 80 கோடி ரூபா தூர் வர்றதுக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து சந்தோஷமா இருக்கு, இதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் 7,339.7 கோடி வந்து இந்த அரசு வந்து வேளாண்மை துறையில தடுப்பணை கட்டுவதற்கும் ஏரிகளை தூர்வாரி நவீனப்படுத்துவதற்கும் இந்த எல்லாம் அணைகள் இது பண்றதுக்கும் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சோம். அதே மாதிரி நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பை வந்து அகற்றுவதற்கு 50 கோடி ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் நீர்நிலைகளை வந்து யார் யார்ட்ட இருக்கோ அதை வந்து கையகப்படுத்துவதற்கும் இந்த அரசு 50 கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று நாங்கள் கேட்டோம், அதே மாதிரி நீர்நிலைகளில் உள்ள வேலி கருவை இருக்கு பாருங்க, சீமை கருவில மரங்கள், அதை வந்து அகற்றணும் ஹைகோர்ட் உத்தரவு. அதை நாங்கள் எங்க தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயமாக போராட்டம் பண்ணுறோம். மதிப்புக்குரிய நகர்ப்புறத்துறை வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் வந்து எங்கள்கிட்ட பேசினாரு. பேசின ஒரு 4 நாள்ல வந்து இந்த அரசு நீர்நிலையில் உள்ள அந்த சீம கருவள மரங்களை அகற்றப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேத்து முந்தானலா அறிவிச்சிருக்காரு. இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட வேண்டும், ஏரிக்குளங்கள்லாம் தூர்வாடப்படும், புதிய தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கத்தினுடைய அந்த கோரிக்கை, இந்த போராட்டம். இந்த அரசு உடனடியாக அதனை செயல்படுத்தும், மழைக்கு முன்பாக அதனை செயல்படுத்தும் என்று நாங்க நம்புறோம். இந்த தமிழகத்தினுடைய நேற்றைய பொது பட்ஜெட்டும் இன்றைய வேளாண் பட்ஜெட்டும் வரவேற்கப்பட்டது, சிறப்பானது. தமிழக முதலமைச்சருக்கும் மண்மிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதேமாரி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் முழு மனதோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. எங்களுக்கு வந்து இதை வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக நாங்க கருதுறோம். தெரிவிச்சிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அழகர் சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த சிறு குறு விவசாயிகள்ல ஆதி திராவிட பிரிவை சேர்ந்தவர்களுக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்கவும் 5 கோடி ரூபாய் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு மிக முக்கியமா அந்த பிரிவை சார்ந்த விவசாயிகளுக்கு எந்த வகையில பயன் தரும்?
அழகர் சார், கேள்வி உங்களுக்கு தான். சொல்லுங்க சொல்லுங்க சார், இப்பதான் ஆடியோ கேக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, கேள்வி முழுமையா வரல. சிறு குறு விவசாயிகளுக்கு, ஆதி திராவிடர் பிரிவை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு கூடுதலா 20% மானியம் வழங்குவதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வேளாண் பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. அது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம தொடர்ந்து இப்ப எங்க தமிழ்நாடு விவசாய சங்கம் கூட்டு இயக்கம் பாத்தீங்கன்னா, நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கதே சிறு குறு விவசாயிகளை தமிழ்நாட்டுல மீட்டெடுக்கணும், அவங்களுக்கான நிதியை வந்து அதிகமா வழங்குங்க அப்படின்னு தான் போன கவர்மெண்ட்டையும் அதிமுக கவர்மெண்ட்டையும் கேட்டோம், இந்த கவர்மெண்ட்டையும் அதான் கேட்கிறோம். ஏன்னா இந்த 5 ஏக்கருக்கு சிறு குறு விவசாயிகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சிறு விவசாயினா 5 ஏக்கர் கீழே உள்ள ஒரு, குறு விவசாயினா 2.5 ஏக்கருக்கு கீழே உள்ள ஒரு, அந்த அந்த 5 ஏக்கரை வச்சுக்கிட்டு அவருடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா, அந்த 5 ஏக்கரை மட்டும் அவருடைய வாழ்வாதாரம் நடத்த முடியல. அதே மாதிரி 2.5 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிருக்கவங்களாம் வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அவங்க வெள்ள விவசாய கூலிகளாகவும் வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்வாதாரத்தை ஓட்டதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால அவங்களுக்கான சிறப்பு திட்டங்களை, நிதியை அதிகமா ஒதுக்கி அந்த திட்டங்கள் அவங்களுக்கு மட்டுமே சென்றடையணும் அப்படின்னு சொல்றோம். அந்த 5 கோடி ரூபாங்கிறது நிச்சயமா பயனுள்ளதில் இருக்கும். ஆனா நிதி இது குறைவான நிதி தான். ஏன்னா தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட 40% சிறு குறு விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேல 50-60% தான் பெரிய விவசாயிகள் இருக்கிறாங்க. அந்த விவசாயிகளை நம்ம மீட்டெடுக்கணும்னா இன்னும் கூடுதலான நிதியை ஒதுக்கி அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை இன்னும் அறிவிச்சாதான் அவங்கள மீட்டெடுக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சிறு குறு விவசாயிகள் நட்டமைப்புன்னு சென்னையில டெல்லியில எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்னு சிறு குறு விவசாயிகளை மீட்டெடுக்கிற பணியில ஈடுபட்டு அந்த அவங்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிற வகையில உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பேர்ல 600,000 விவசாயிகளை சேர்த்து அதுல அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அது எவ்வளவு நிதி என்னன்னு நான் இன்னும் சரியா அந்த தொலைக்காட்சியில பாக்கல. அந்த நிதியெல்லாம் ஒதுக்கி அந்த நிறுவனங்கள்லாம் சிறப்பா செயல்பட்டு கொண்டு போனாலே அந்த நிதி ஆதி திராவிட விவசாயிகளுக்கும் சிறு குறு விவசாயிகளுக்கும் சென்றடைஞ்சிடும் கரெக்டா. அதை வந்து தொடர்ந்து போறதையும் அரசு கண்காணிக்கணும், சரியா போய் சென்றடையுதாங்கிறதையும் கண்காணிக்கணும். வரும் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா கூடுதலா இன்னும் நிதியை ஒதுக்கி அந்த விவசாயிகளை, சிறு குறு விவசாயிகள் எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வர்ற மானியங்கள் பூரா பெரிய விவசாயிகளை வாங்கிட்டு போயிடுறாங்க, சிறு குறு விவசாயிக்கும் சென்றடைய மாட்டேங்குது. தொடர்ந்து அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம நேரடியாகவும் களத்துல இருக்கோம், பாக்குறோம். நம்ம விவசாய சங்கங்கள்லாம் வந்து நாங்க வந்து அதிகாரிகளோட தொடர்பு இருக்கும் போது நமக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அதனால வருங்காலங்கள்ல அந்த சிறு குறு விவசாயிகளை மீட்டெடுக்கிற மாதிரி இன்னும் கூடுதலான நிதியை ஒதுக்கி செய்யணுங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம திருவாரூர்ல மருத்துவ கல்லூரி ஒண்ணு அமைக்கணும்னு, இது வேளாண் கல்லூரி அமைக்கணும்னு நம்ம நீண்ட நாளா வந்து அந்த கவர்மெண்ட்டும் கோரிக்கை வச்சோம், இந்த கவர்மெண்ட்டையும் கோரிக்கை வைக்கிறோம். அண்டை மாவட்டத்திலலாம் துவங்கிட்டு இருக்கிறாங்க. திருவாரூர் முதலமைச்சரோட தொந்த தொகுதியும் தான், வேளாண்மை அதிகமா, வேளாண்மையே 100% நம்பி இருக்கிற மாவட்டம். அதுக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை இந்த பட்ஜெட்ல நிச்சயமா அறிவிச்சிருவாங்கன்னு பார்த்தோம். அது அறிவிக்கலாங்கிறது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. முதலமைச்சர்கிட்ட சொல்லி கோரிக்கை வச்சிருந்தோம், அது எந்த அளவுக்கு செய்ய முடியலன்னு தெரியல. வரும் பட்ஜெட்லயாவது முதலமைச்சர் நிச்சயமா வர ஆண்டு தாக்கல் பண்ற வேளாண் பட்ஜெட்ல அதை நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தூர்வாடுற பணிகளுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. தூர்வாடுற பணிகள்லாம் உடனடியா துவங்கணும். ஏன்னா காலம் தாழ்த்தி தொடங்கிட்டு அதை பாத்தீங்கன்னா அந்த பணிகள் நிறைவேறதுக்குள்ள குறுவைக்கு தண்ணி திறந்து விடுற ஒரு சூழ்நிலை இருக்கு. கடந்த ஆண்டு அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. அதனால அந்த பணிகள் நிறைவு பெறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலக்கெடு வேணும். அதுக்காக அந்த பணிகளை நிதி இப்ப அந்த பட்ஜெட் போட்டுட்டாங்க. 1 வாரம் 10 நாள் காலத்திலேயே இந்த கோடை பிறந்துருச்சு. இப்ப உடனடியா தூர்வாடுற பணிகளை மேற்கொண்டாதான் அந்த பணிகள்லாம் முழுமை அடையும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதே மாதிரி அண்ணன் சொன்னாங்க, இப்ப வந்து டிபிசியில நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துலாம் 40 ரூபா மூட்டைக்கு 30 ரூபா லஞ்சம் வாங்குறாங்கிறாங்க. அதை விட மிகப்பெரிய இது என்னன்னா, அந்த ஒரு மிஷின் வச்சிருக்கிறாங்க, தூத்துற மிஷின் ஒண்ணு, ஒரு ஃப்ளோயர் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த ஃப்ளோயர்ல பாத்தீங்கன்னா எல்லா நேரடி நெல் கொள்முதலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுல வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 மூட்டை நெல் போடுறீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 5 சிப்பம், 800 ரூபா சிப்பம் வச்சுக்கிட்டீங்கன்னா 40,000-40,000 ரூபா அந்த விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுது. இது மிகப்பெரிய இழப்பு விவசாயிகளுக்கு. அந்த லஞ்சம் வாங்குறத கூட இது ஒரு கூடுதலான செலவு விவசாயிகளுக்கு. அதை கருத்துல கொண்டு வரும் ஆண்டுகள்ல முதலமைச்சர், வேளாண் துறை அமைச்சர்லாம் இதுல சிறப்பு கவனம் செலுத்தி அந்த தூத்துனா அந்த கீழே உழுவுற பதர கற்காய விவசாயிகளே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு இதை வந்து ஜீவோவா பாஸ் பண்ணுங்கிறதான் தாழ்மையோட முதலமைச்சர்டையும் வேளாண் துறை அமைச்சர்டையும் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் சார்பா கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா 100% விவசாயத்தையே நம்பி இருக்கோம். திருவாரூர்ல வேற மாற்று தொழிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது 100 மூட்டை நெல் விளைஞ்சு நான் கொண்டு போய் போடும் போது எனக்கு 5 சிப்பம் அந்த கற்காயில போனுச்சுன்னா 4,000 ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுது.
அதனால தயவு செஞ்சு முதலமைச்சரும் வேளாண் துறை அமைச்சரும் வரும் ஆண்டுகள்ல இந்த இத ஒரு அரசாணையாவே வெளியிடணும். தூத்துற கற்காய யாரும் எடுக்க கூடாது, அங்க விவசாயியே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு திட்டாங்கன்னா நிச்சயமா விவசாயிகள் நன்றி கடன் பட்டவரா முதலமைச்சருக்கும் வேளாண் துறை அமைச்சருக்கும் இருப்பாங்க. இதுதான் எங்களுடைய பணிவான கோரிக்கை முதலமைச்சருக்கு. ஓகே சார், பல்வேறாக விரிவாகவே கருத்துக்களை சொல்லிட்டீங்க, உங்களுடைய கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கீங்க. நிறைவா சார் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்ல வரவேற்கக்கூடிய அம்சங்கள் குறித்து எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இதெல்லாம் செஞ்சா இன்னும் விவசாயிகளுடைய வாழ்வு மேம்படும், வரவிருக்கிற நாட்கள்ல அரசு இதுல கவனம் செலுத்தணும்னு நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன? விசுவநாதன் சார். இப்ப நம்ம அழகுதுறை வந்து திருவாரூர்ல இருந்து பேசினாங்க, அது உண்மைதான். ஏன்னா ஃபுல் ஸ்பீடுல வந்து என்ன நெல்லியே அடிச்சுட்டு போயிருது, நெல்லியே அடிச்சுட்டு போய் அது கொட்டிடுது. அப்படிங்கும் போது விவசாயிகளுக்கு அது நஷ்டம் தான். அழகுத்துறை சொன்னதுல அது உண்மையானது. அதனால வந்து நாங்க அதையும் வந்து நாங்க எங்க தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் வலியுறுத்துக்கிறது. அதாவது நெல்லை வந்து அடிச்சுட்டு போகாத அளவுக்கு அந்த கருக்காக மட்டும் அந்த தூத்தி எடுக்கு. ஏன்னா ஏற்கனவே நாங்க மிஷின்லதான் அறுக்கிறோம். மிஷின்ல அறுக்கும் போது அது கற்காய் எல்லாம் எடுத்துட்டு தூசியும் எடுத்துருது. அப்படிங்கும் போது இவங்க ஒரு திருப்பு அதை வந்து இது பண்ணும் போது வெறும் நெல்லுதான் பின்னாடி போகுது. அவ்வளவு ஃபோர்ஸா அந்த மிஷின் வந்து அந்த நெல்லை தூத்துது. ஆனா அது தேவலா விஷயம், இங்கிட்ட பணம் வாங்கிக்கிட்ட இங்கிட்ட இது மாதிரி செய்யறப்ப விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. அதை வந்து இந்த அரசு வந்து கவனமாக நெல் கொள்முதல் காலயத்துல வந்து அதை உணவுத்துறை வந்து அமைச்சர் வந்து அதை வந்து பார்வையிட்டு அதை குறைக்கணும். வேளாண்துறை அமைச்சரும் வந்து அதன் மீது தகுந்த நடவடிக்கணும். இன்னொன்னு, காவிரியில வந்து கழிவு நீர் வந்து கலக்குது. கர்நாடகா பாத்தீங்கன்னா வந்து காவிரி தண்ணி தரம் தாவே தண்ணி தரங்கிறான் ஒரு சைடு, ஒரு சைடு மேகதாதர அணை கட்ட போறாங்கிறான். இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு வர தண்ணீர்லயே பாத்தீங்கன்னா கழிவு நீர் வந்து கலக்குது. அந்த கழிவு நீர் கலக்காம ஒரு திட்டம் வகுக்கணும். இப்ப நீர்ப்பாசனத்துறை மானிய கோரிக்கை வந்து இப்ப நடைபெறும். இப்ப இந்த கூட்டத்துல நடக்கக்கூடிய இன்னும் 20-25 வரைக்கும் நடத்துறாங்க. அந்த மானிய கோரிக்கையின் போது நம்ம காவேரியில வந்து கழிவு நீர் கலக்காம நல்ல நீர் வருவதற்கு அதற்குண்டான நடவடிக்கைக்கு நீர் ஒதுக்கு நிதி ஒதுக்கணும். அதே நேரத்துல வந்து காவிரியில வந்து 10 நாங்க கற்பனை கட்டணும் சொல்றோம். ஏன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய உபரி நீர் வந்து கடல்ல போய் கலந்துருது. அதனால வந்து அங்கங்க வந்து 10 காவேரியிலயும் 5 கொள்ளிடத்துலயும் தடுப்பணை கட்டினா அந்த தண்ணி வந்து திறந்துடும் போது அந்த தண்ணி வந்து தேங்கி நிற்கும். தேங்கி நின்னா சுற்று வட்டாரத்துல 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சுற்றுவாரத்தில் உள்ள போர்வல் அந்த கிணறுகள் இதெல்லாம் வந்து ரீசார்ஜ் ஆகும் தண்ணீர். அப்ப அந்த காவேரி பகுதியில படுகையில மட்டும் விவசாயம் பண்ணாம அதை சுற்றி உள்ள 20-30 கிராமங்கள் வந்து பாசன வசதி பெறுறது மாதிரி, அந்த மறைமுக பாசன வசதி நிலத்தடி நீர்மட்டம் மூலமா பெறக்கூடிய வசதியை பெறுவதற்கு இந்த தடுப்பணைகள் வந்து கொள்ளிடத்துலயும் காவிரிலையும் கட்டணும். அப்படி கட்டினா நல்லது. அடுத்தது வந்து இன்னொன்னு, இப்ப வந்து நாங்க என்ன சொல்றோம்னா இப்ப காவேரிலையும் சரி கொள்ளிடத்துலயும் சரி மணல் அள்ளக்கூடாது. லாரியில வந்து மணல் அள்ளுவதற்கு இந்த அரசு அனுமதிக்க கூடாது. ஏதோ டயர் வண்டியில அவங்க குழப்பம் நடத்துறதுக்கு எதை கேட்டாங்கன்னா அதுக்கு உரிய ஆவணங்களை வாங்கிக்கிட்டு இதை பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு இந்த அரசு வந்து வழிவகுக்கணும். இப்போ லாரி லால்னா அவங்க பொக்களின் மாதிரி வந்து போட்டு 10 ஆழத்து 3 மீட்டருக்கும். ஹலோ பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அழகர் சார் இணைப்புல இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன், இணைப்புல தான் இருக்கேன். நிறைவா உங்களோட ஒரு கேள்வி கேட்டு அது முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த கரும்புக்காக ஊக்கத்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, கரும்புக்கான ஊக்கத்தொகை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கரும்பு விவசாயிகள் இந்த அறிவிப்பினால் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? கரும்பு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இது வர நல்ல விஷயம்தான் இது. நம்ம மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் அதிகமாக கரும்பு இல்லை, இருந்தாலும் நண்பர்கள்லாம் காலையிலேயே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. மிக மகிழ்ச்சியான செய்தி தான், பரவாயில்ல. குறைந்த அளவு ஒதுக்குனா கூட இந்த நேரத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு ஒதுக்கி இருக்குங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க கரும்பு விவசாயிகளாம். அந்த கரும்பு விவசாயிகளும் அதிக அளவில் பணம் பரன் பெறதுக்கு இது ஒரு வழிவகை செய்கிற மாதிரி இருக்கு. இந்த சொல்லுங்க நம்ம வந்து இப்ப காவேரிலயும் கொள்ளிடத்துலயும் வந்து லாரியில மண் அள்ளுவதற்கு அனுமதிக்க கூடாதுன்னு கேக்குறோம். ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிடும்.
அதனால வந்து அந்த லாரியில மண்ணெண்ணுவதற்கு வந்து அனுமதி இந்த அரசு வழங்கக்கூடாது. ரெண்டாவது வந்து காவிரிலையும் கொள்ளத்துலயும் வந்து காவிரில பத்து இடத்துலயும் கொள்ளத்துல ஒரு அஞ்சு இடத்துலயும் தடுப்பணை கட்டணும். தடுப்பணை கட்டினாதான் மழை காலத்துல வரக்கூடிய அந்த உபரி நீரை வந்து தேக்கி வச்சு சுற்று வட்டாரத்துல 25 கிராமங்கள் வந்து பாசன வசதி பெறும், பயன்பெறும், குடிநீருக்கும் தட்டுப்பாடு இருக்காது கொடையில. அதெல்லாம் வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயம் கோரிக்கையா வைக்கிறது என்ன அப்படின்னா, கொள்ளத்துல ஒரு அஞ்சு இடத்துல தடுப்பணை கட்டுங்க, காவிரில ஒரு பத்து இடத்துல தடுப்பணை கட்டுங்க, இந்த கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். வேற இந்த அதான் இப்ப நம்ம அழகுத்துறை சொன்னது மாதிரி உடனடியாக இந்த மேட்டூர் அணை தண்ணீர் வந்து நாகைப்பட்டினம் நாகை மயிலாடுதுறை கடமடைக்கு வந்து தண்ணீர் கிட்டுக்கிட்டு போகணும்னா உடனடியாக அந்த 4694 கிலோமீட்டருக்கு வந்து தூர்வார சொல்லி அந்த 80 கோடி ஒதுக்குனாங்க, அதை உடனடியாக பயன்படுத்தணும். கடைசி நேரத்துல வந்து ஜூன் மாசம் தண்ணி துரத்தும் போது கடைசி நேரத்துல வந்து இங்க ஆடி இருந்தாங்கன்னா அரசு ஒதுக்கின பணம் வீணா போயிடும். அதே நேரத்துல விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய கடமடைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து கிடைப்பதற்கு அரிதா இருக்கும். அதனால வந்து உடனடியாக வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுதான் பொதுப்பணித்துறை, அது காவிரி பாசன அந்த 10 மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த காவிரி பாசன சிஏ வந்து நாங்க வந்து கேட்டுக்கிறோம் உடனடியாக வேலையை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி மழை காலத்துக்கு முன்பு நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றணும், சீமை கருவேல மரங்களை வந்து அகற்றணும், ஏரிகளை வந்து ஆழப்படுத்தணும், அதே நேரத்தில் கரையை வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதை நவீனப்படுத்துதலும் சரி புனரமைத்தலும் சரி உடனடியாக இந்த அரசு அந்த பணியை தூங்குவதிலும் அந்த பணி தரம் திறம்பட தரத்தோடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதே மாதிரி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் நன்றியையும் பாராட்டுதலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே சார், தமிழக வேளாண் பட்ஜெட் குறித்த இந்த சிறப்பு நேரலையில நம்ம வேளாண் பட்ஜெட் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்து பேசியிருந்தோம். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு விவசாயிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதை உணர்ந்து தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட்டில் வரவேற்கக்கூடிய அம்சங்கள் இருந்தது, அதையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதிலெல்லாம் அரசு கவனம் செலுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டீங்க. நேரலையில் இணைந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. அண்மை செய்திகளுக்கு சமயம் தமிழ் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் சார்பாக சமயம் தமிழ் வெப்சைட் நிறுவனத்துக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு விவசாய சங்கம் கூட்டு இயக்கம் சார்பாக சமயம் டிவிக்கும் மற்றும் அனைத்து விவசாயிகளும்